நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் மட்டும் தான் சொல்ல முடியலன்னு அவன் எந்திரிச்சிருவான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:20. இப்போ தான் வந்து ஒர்க் முடிஞ்சு வந்துட்டு இருக்கிறேன். அவசர அவசரமாக ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். அது காரணம் புரிஞ்சவன் பிஸ் தான். ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என் டாக் ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு டாக் ஒன்று வாங்கியிருக்கிறேன், ராட்வைலர் வகை சேர்ந்தது. அவனுக்கு ரேம்போன் ஒன்று பேர் வச்சிருக்கிறேன், அதை நான் வளர்த்திட்டு இருக்கிறேன். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். யார் என்ன பிரச்சனை கேட்டாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, பிரச்சனையோட வீரியத்தை பொறுத்து நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். மேக்ஸிமம் வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து முன்னாடி எந்த அனுபவமே கிடையாது. நான் வந்து முன்னாடி ஒரு 2-3 டாக் வந்து வளர்த்தி கொஞ்சம் ஃபெயில்டாகி, ஏன்னா எந்த டாக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு காரணத்துக்கு அந்த டாக் என்னை விட்டு போயிடும். இந்த பையன் வந்து இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. இப்போ என்னோட இந்த 2 வருஷம் வந்து நான் டாக் வளர்த்தின எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதில் நான் கற்றுக்கிட்ட பேசிக் திங்ஸு, ஒரு டாக் ஒன்று வாங்குகிறோம் வளர்த்துறோம் அப்படிங்கிறப்போ அதில் என்னென்ன சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் யூஸாக இருக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ இருக்கிற நம்ம லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸுங்கிறது ரொம்ப அதிகம். எல்லாருமே அதுதான் பண்ணிகிட்ருக்கிறாங்க. நம்ம அப்படி ஆன்லைனில் வாங்குறதும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டியான ஒரு பொருள் வாங்குறப்ப ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ரைஸ் சப்போஸ் கம்மியாக இருந்ததுன்னா அதில் குவாலிட்டியே இருக்காது. குவாலிட்டி ப்ளஸ் ப்ரைஸ் இது ரெண்டு சேர்ந்த மாதிரி வந்து நமக்கு பொருள் கிடைக்குமா அப்படின்னு தேடுறப்ப கிடைச்சது தான் வந்து மீஷோ. டாப் குவாலிட்டியான மென்ஸ் ஃபேஷன், அப்புறம் டாப் குவாலிட்டியான ப்ராடக்ட் எல்லாமே பெஸ்ட் ப்ரைஸில் வாங்க முடியும். மீஷோவில் 1 கோடிக்கு அதிகமான யூசர்ஸ் இருக்காங்க. டாப் குவாலிட்டியான டிஷர்ட்ஸ் எல்லாம் 199 ரூபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. மற்ற ஆப்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தா கூட டாப் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இங்கே ரொம்ப கம்மி விலையில் கிடைக்குது. மீஷோவில் 60 லட்சத்துக்கு அதிகமான ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. மென்ஸ் ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸு, பெல்ட்டு, ட்ரௌசர், சன்கிளாஸ், எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக. மென்ஸுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டலாக வந்து 1000 ரூபீஸ்க்குள்ளே வாங்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் ஆர்டருக்கு 100 ரூபீஸ் இல்லைனா வந்து 30% ஆஃபர் கிடைக்கும். இது போக ஃப்ரீ ஷிப்பிங்கு, கேஷ் ஆன் டெலிவரி, ஈஸி ரிட்டர்ன்ஸ் இப்படி எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பட்ஜெட் ஷாப்பிங் பண்ண ஒரு நல்ல இடம்னா அது மீஷோ தான். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச ஐட்டங்களை பட்ஜெட் விலையில் சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பிரச்சனையே என்னென்னா, நான் குட்டி எப்படின்னு எடுக்கிறது அப்படிங்கிறது. இது வந்து என்னால் கரெக்டான பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா வந்து டெக்னிக்கலாக நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லுவாங்க, குட்டி உங்களை தேடி வரணும், இல்லைனா குட்டி அப்படி ஆக்டிவாக இருக்கணும், நீங்கள் குட்டிக்கிட்ட கைதட்டினா அது வந்து பயப்படக்கூடாது, ஒரு சத்தம் எழுப்புனா உங்களை பார்க்கணும் அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் எனக்கு அதில் வந்து அவ்வளோ உடன்பாடு இல்லை. நான் அவ்வளோ டெக்னிக்கலாக போக வேண்டாம், எனக்கு ஃபஸ்ட்டு அந்த விஷயத்தை பற்றி தெரியாது. அதுதான் உண்மையை ஒத்துக்கிறேன். எனக்கு இவன் வந்து கிடைச்சது பார்த்தீங்கன்னா 2 குட்டி இருந்தது. நான் போய் உட்காந்தேன், அப்போ இவன் வந்து என்னை தேடி வந்தான். சரி, இவன் 2 குட்டி தான் இருக்குது, அப்போ எனக்கு டாகை பற்றி அப்போ எதுவுமே தெரியாது, இப்போ கொஞ்சம் தெரியும். அந்த வளர்த்தின அனுபவம் அவ்வளோதான். இவன் பார்த்தீங்கன்னா நம்மளை தேடி வந்தான். ஓகேங்களா? தேடி வந்ததையுமே உடனே நினச்சேன், அப்போது முடியெல்லாம் அதிகமாக இருந்து அப்படியே கரடி குட்டி மாதிரி புஷு புஷு புஷுன்னு இருந்தான். அதனால் சரி, இவன் தாண்டா நம்மளுக்கு உண்டான டாக்குன்னு சொல்லி அப்படி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த விஷயத்தில் எனக்கு டெக்னிக்கலாக சொல்ல தெரியாது. இப்போ எல்லாரும் கேட்குறது வந்து, ப்ரோ எவ்வளோ செலவாகும் ஒரு டாக் வளர்த்துறதுனா, அதுவும் நம்ம ரேம்போ மாதிரி ஒரு டாக் வளர்த்துறதுனா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேருக்கு. அதுக்கு வந்து கரெக்டான பதில் சொல்லவே முடியாது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த குட்டி வந்து ஒரு 12,000 ரூபாய்க்கு நான் இப்போ எடுத்தேன். அப்போ வந்து லாக்டவுன் டைம், அதனால் வந்து எனக்கு அந்த விலையில் கிடச்சிது. 12,000 ரூபாய்க்கு எடுத்தேன், அவ்வளோதான், 12,000 ரூபாய்க்கு எடுத்துட்டோம், என்னத்தை போய் ஒரு டாக் ஃபுட்டு போடுறோம் அப்படி அப்படின்னு எனக்கு அதில் ஒன்றுமே தெரிய, தயிர் சோறு போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். சூப்பர் பைக்கை வச்சிருக்கிற மாதிரி உண்மை சொல்லணும்னா, ஏன்னா ஒரு சர்வீஸ் காஸ்ட் வரும், ஒரு டயர் காஸ்ட் என்ன ரேட் ஆகும், ஒரு செட் டயர் மாத்தினா 50,000 ரூபா ஆகும். அந்த மாதிரி இவனுக்கு வந்து ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் வந்து அப்படியே விட்டு வளர்த்திடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் சொல்கிறது ராட்வைலர், இந்த மாதிரி ஒரு ஜெயின்ட் பிரீடுக்கெல்லாம் நான் அப்படி தான் சொல்கிறேன். விட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு கேஜ் ஒன்று வந்து அவனுக்கு அடிச்சு ஆகணும். எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபரோட ஒரு சப்போர்ட் ஒரு இருந்ததுனால பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு 6-7,000 ரூபாய்க்கு நான் முடிச்சுட்டேன். இல்லைனா பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து இந்த மாதிரி ஒரு டாக்கை வளர்த்துறதுக்கு ஒரு 18,000 ரூபா வேணும் அந்த கேஜ் செட்டப்புக்கு. ஓகேங்களா? அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக இடம் ஒன்று வேணுங்க. நீங்கள் இவனை வந்து அடுக்குமாடி குடியிருப்பில்லாம் வளர்த்துறங்கிறது சவாலாக வளர்த்தி பார்க்கலாம், பட் வந்து அது கொஞ்சம் சிரமம். இவன் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு டாக்கு. இவனை மாதிரி ஒரு ஓனர்கிட்ட ஒரு அன்பாக இருக்கிறதுன்னா லைஃப்பில் என்ன முடியாது. எனக்கான ஒரு டாக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவன் தான். இவ்வளோ ஒரு பாசத்தில் சூப்பரான ஒரு ஆள். சரி, குட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாம் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம எங்கேயுமே வெளியே போக முடியாதுங்க. நிச்சயமாக இப்போ இவனை கூட்டிகிட்டு போகிறோம், 1 நாள் 2 நாள் கூட்டிகிட்டு போகிறோம். நானே வீடியோஸில் காமிச்சிருப்பேன். மெயினாக வந்து காரில் அப்படி கூட்டிகிட்டு போகிறோம், ஒரு இடத்துக்கு இடத்த மாத்திரம் அப்படிங்கிறப்போ வந்து அந்த ஃபுட் இன்டேக்ங்கிறது வந்து எங்கள்கிட்ட ரொம்ப குறைஞ்சிரும். அங்கேருந்து நான் அங்கேயும் சாப்பிட மாட்டான், நம்ம வற்புறுத்தி சாப்பிட வச்சுட்டாலும் கூட
பார்த்தீங்கன்னா அதை வாமிட் பண்ணிடுவான், டைஜஸ்ட் ஆகாது. அதுக்கப்புறம் இங்கே வந்து ரெண்டு மூணு நாள் நாங்கள் அப்போ முடிவு பண்ணுவோம், தயவு செஞ்சு டாக் மட்டும் வெளியில் எடுத்துகிட்டே போகக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அது வந்து ஒவ்வொரு டாக் டாக் மாறுபடும். ஒரு சில டாக்ஸ் வந்து நல்லாவே பழக்கி விட்ருப்பாங்க. நானும் அப்படி தான் ட்ரை பண்ண, குட்டியிலேருந்தே அவனை எடுத்துகிட்டு போய் அதெல்லாம் பழக்கி விட்ருக்குறேன். பட் அதில் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்பர், இது வந்து பெரிய விஷயம். ஏன்னா இவன் குழைச்சானா அப்படியே சவுண்டு பயங்கரமாக கேட்கும். இவன் வந்து உள்ளத்தில் குழந்தையாக இருந்தாலும் உருவத்தில் வந்து முரடன். உங்களுக்கே தெரியும், நமக்கு இங்கே வர்ற இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இவங்க ஆன்லைனில் இதில் கொண்டு வர்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கு அந்தாண்டையே நின்றுக்குவாங்க. சப்போஸ் நாங்கள் வீட்டில் இல்லை, நீங்கள் அப்படியே உள்ளே வச்சுட்டு போனால் ஐயோ வரமாட்டம்பாங்க. ஏகப்பட்ட பேர் அந்த இடத்துலேயே போயிடுவாங்க. இவனை நாங்கள் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம், ஏன்னா நமக்கு தெரியும். பட் அந்த பேப்பர் போடுறவங்க அந்த மாதிரி எல்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப பயந்துக்குவாங்க. அப்போ தான் எனக்கே தெரியும், ஓ இவன் பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. நம்ம டாக்கைவே இந்த டாக்கைவே இவ்வளோ கரெக்டாக வச்சுருக்கணும்னு நைபர்ஸ் எப்படி வச்சுருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அதனால் இது வரைக்கும் பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை, முடிஞ்ச வரைக்கும் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நம்ம இருக்கிறது அவ்வளோ ரொம்ப க்ளோஸாக இதெல்லாம் இல்லை, அதனால் ஓரளவுக்கு இவன் மேலே எல்லாமே பாசமாக இருக்கான். இவன் வேறு உங்கள் ஹீரோ வாட்சா யாராச்சும் எதாவது சொல்ல முடியுமா? சொன்னால் அரைச்சி பண்ணிடுவீங்கள்ல, அதனால் சும்மா காமெடியது. அதுக்கப்புறம் வர்ற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுங்க. ஏன்னா அடிக்கடி வந்து இவன் எப்பயாச்சும் ஒரு டைம் வாமிட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். எனக்கு இவன் யாரையாச்சும், சப்போஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இவன் பின்னாடி போயிட்டு அங்கே இருக்கிறவங்க யாராச்சும் அவங்களுக்கு தெரியாது, பட் அவங்க என்னென்ன உசு உசு டே போ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இங்கிருந்து கோபம் வரும், என்னையவே திட்டமே. அதுலேயே ஒரு சமயம் ஒருத்தர் வந்து ஒரு கல் எடுத்து விட்டாங்க, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகி போச்சு. பட் இவன் மேலே படல, அவனை மிரட்டுறதுக்காக பண்ணாங்க, இருந்தாலும் எனக்கு பயங்கர கோபமாயிருச்சு. அந்த மாதிரி பக்கத்தில் எங்கேயாச்சும் போயிட்டு வருவான், அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. இப்படி நம்ம இவனை நினச்சிட்டு இருக்கிறோம், இவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப மனசுடைஞ்சு போயிடுவோம். ஒரு வேளை சாப்பிடல அப்படின்னா கூட எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஒரு சில சமயம் வந்து இது முரட்டுத்தனமே எங்கேயாச்சும் ஓடி போய் அப்படியே காலில் கீது ஏதாச்சும் லைட்டாக வாங்கிக்குவான், அப்பப்போ வாங்கிக்குவான். ஒரு சில சமயம் வந்து காலை தரையில் ஊன மாட்டான், ஒரு மாதிரியே நொண்டிகிட்டு இருப்பான். ஐயோ சாமி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன், வீடியோலாம் போட்டிருப்பேன் நான், இவனை கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்து பயங்கர அது ஒரு மாதிரி ஆயிரும். அதை நம்ம எப்படியே நிவர்த்தி பண்ணிக்கலாம், அது மாதிரி அது ஒரு சில பிரச்சனைகளாக இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்னென்னா, நம்ம ஒரு ஃபேமிலியாக இருக்கிறப்போ நம்ம ஒரு எங்கேயாச்சும் ஒரு டெத் மேட்ரு கொஞ்சம் தூரத்தில் போகணும், ஒரு கல்யாணம், ஒரு திருவிழா இப்படிங்கிறப்ப இவனை கூட்டிகிட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறப்போ ரொம்ப ரொம்ப சிரமம். அது உங்களுக்கு பக்கத்தில் பார்த்துக்கிறாங்க, உங்கள் டாக் வந்து யாரையும் கடிக்காது, நீங்கள் அந்தளவுக்கு சாஃப்டாக வளர்த்திருக்கிறீங்க, பார்த்துக்கிற ஆள் இருக்காங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? அந்த மாதிரி பார்த்துக்கிற ஆள் இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் எங்களுக்கு வந்து ஏன்னா எல்லாருமே கிராமத்தில் இருக்காங்க, இங்கே பக்கத்தில் இவங்க தான் இருக்காங்க, இவனை பார்த்தாவே யாரும் வரமாட்டாங்க. அதனால் இவன் வந்ததுலேருந்து 2 வருஷமாக நாங்கள் வந்து ஃபேமிலியோடு எங்கேயுமே போகலை, போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இல்லை. போனோம்னாலுமே அப்படியே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் தீபாவளி டைமில் போனேன் இப்படி போயிட்டு இப்படி திரும்பி ஒடியாரு அப்படின்னு, அந்த மாதிரி தான் சொல்லலை. அது ரொம்ப ரொம்ப யோசனை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டாக் வாங்கினீங்கன்னா நீங்கள் விட்டுட்டு 2 நாளைக்கு 3 நாளைக்கு போகிறேன் இருக்கிற கால் இல்லைன்னா அது ரொம்ப ரொம்ப சிரமம். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டாக் வாங்குறீங்க, அது எந்த ப்ரீடாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமம். நீங்கள் வந்து இவனுக்கு அப்படி ட்ரைனிங் கொடுக்கணும் இப்படி ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ட்ரைனிங்லாம் பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஹியூமன்ட்ட எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரி பேசுங்க. இவனுக்குன்னு ஸ்பெஷல் லாங்குவேஜ் எல்லாம் எதுவும் கிடையாது. துருக்கிக்காரன் வளர்த்தினா துருக்கி நாய், நம்ம வளர்த்தனோம்னா நம்ம இந்தியன் நாய், அவ்வளோதான். தமிழ்நாட்டுக்காரன் வளர்த்தினா தமிழ் நாய், அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் நீங்கள் சரளமாக என்ன நினைக்கிறீங்களோ அவங்களோட நல்லா பேசுங்க, நல்லா விளையாடுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் இவங்க கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அரை மணி நேரங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி, அப்படி அரை மணி நேரம் கூட உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. எங்கிட்ட காசு இருக்குது, நான் ஓனரு, டாக் வாங்கி வச்சுக்குவேன், பார்த்துக்கிறதுக்கு வேலைக்காரன் இருக்கிறேன்னா வேலைக்காரன் தான் ஓனர், நீங்கள் ஓனர் கிடையாது. உங்களை ஒன்று மதிக்கவே மதிக்காது, ஓகேங்களா? சாரி. இன்னொரு முக்கியமான விஷயம் அவனை மெயின்டைன் பண்ணுறது, ஏன்னா அவன் என்ன சாப்பிட்றான் அப்படிங்கிறத வந்து அவனோட டெய்லி மோஷன் போகிறான் இல்லைங்களா, அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணணும். உங்களுக்கு அன்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ஒரு ஷாப்புக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ட்ரீட்டுங்கிற பேரில் கடைக்காரன் நம்ம தலையில் நிறைய கட்ட பார்ப்பான். ஏன்னா அவனுக்கு தேவை சேல்ஸு. பட் அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம டாக் போட்டோம் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அது ஒத்துக்கவே ஒத்துக்காது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறவங்க. இவன் சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கறிவே தூக்கி போட்டீங்கனாலும் அதுவும் வம்பு தான். எதுவாக இருந்தாலும் அளவாக ஒரு இவன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஒரு வேளை சாப்பாடு ஃபுட்டு கொடுத்தா போதும், ஆனால் இருந்தாலும் நான் அந்த ஒரு வேளை சாப்பாட்டை ரெண்டு விதமாக ரெண்டு வேளை கொடுக்குறேன். காலையில் பார்த்தீங்கன்னா டாக் ஃபுட்டு, நைட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் வித் ரைஸு, இதுதான் இவனோட ஃபுட்டு. நான் கூடி சீக்கிரம் வந்து ஒரு வேளை சிக்கன், அதுனா ஒரு நாளைக்கு சிக்கன் ப்ளஸ் ரைஸு, ஒரு நாளைக்கு வந்து டாக் ஃபுட்டு, இப்படி தான் நான் மாற்றலான்ட்டு இருக்கேன். ஓவர் வெயிட் எல்லாம் இல்லை, ஒரு 44 கிலோ 45 கிலோ இருப்பான். அதனால் அவனை இருக்கிற இடம் அதெல்லாம் நீட்டாக க்ளீனாக வச்சுக்கோங்க.
சுத்தமாக இருக்கணும். முடிஞ்ச வாரத்துக்கு ஒரு டைம் குளிச்சு விடுங்க. இப்போ நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன்னா என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க? இப்படி நீவிட்டு இருக்கிறேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த கை உன்னின்னு சொல்லுவாங்க அந்த பூச்சி, அது வந்து நாய்கிட்ட வந்து ஒவ்வொரு டாக்ல ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிலாம் விட்டுறாதீங்க, எது கிடைச்சாலும் உடனே எடுத்துருவோம். எங்கள் வீட்டில் எல்லாருமே இப்படி நீவினாங்கனாவே பூச்சி கீச்சி இருக்குதுன்னா நாங்கள் பார்த்துருவோம். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கண் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இருக்கும், கண் பகுதிகள் கால் நகம் இதில் பாருங்கள், அந்த பூச்சி மட்டும் அவங்ககிட்ட அண்டை விடாமல் பார்த்துக்க. இருந்தாலும் அப்பப்போ க்ளீன் பண்ணிருங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க கேஜ் அதே மாதிரி தான் க்ளீன் பண்ணிருங்க. தண்ணி வைக்கிற பக்கெட்டு டெய்லியும் தண்ணி மாற்றுங்க, இதெல்லாம் வந்து ஒரு பேசிக், அவ்வளோதான். வேறு ஃபுட்டு மட்டும் கண்டபடியே கொடுக்காதீங்க. நம்ம எது சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு ஒத்துக்காது, அதே மாதிரி டாக்கையும் கவனமாக பாருங்கள். அடுத்தது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நான் எப்படி ரேம்போவை ஃப்ரெண்ட்லியாக வளர்த்தினேன் அப்படின்ட்டு. நான் குழந்தையிலேருந்து அதை முடிவு பண்ண ஒரு விஷயம், எல்லோரும் பயமுறுத்தினாங்க ராட்வைலர் வந்து நீங்கள் வளர்த்தவே முடியாது, அது ரொம்ப அக்ரெசிவ், எல்லாத்தையும் கடிச்சிருந்தாங்க. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, குழந்தையிலேருந்தே நான் வந்து அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். எல்லாத்துக்கூடையுமே நான் பழக்கூட்டேன், நாய் உங்களோட பழக்கூடாது, அவனை போய் கொஞ்சம்னா அது ஒரு பொசசிவில், அப்படியெல்லாம் இல்லை, எல்லாத்துகிட்டையும் பழக்கி விடுவேன். ஆடு மாடு மனிதர் குழந்தைங்கன்னா அவனுக்கு ரொம்ப இஷ்டம், குழந்தைகளோட ரொம்ப நேரம் என் ஃப்ரெண்டு குழந்தைகளாம் வந்து சின்ன வயசுலேருந்தே இவங்களோட ரொம்ப விளையாண்டுருக்காங்க. குழந்தைங்கன்னா இவனுக்கு ரொம்ப ரொம்ப அவ்வளோ இஷ்டம். நீங்கள் இவனை வந்து தள்ளி வைக்காமல், இது வந்து ஒரு நாய், இது ஒரு நம்ம கூட சேர்ந்ததில்லை, மனிதர்களோட சேர்ந்ததில்லை அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சிங்க அப்படிங்கிறப்போ அது உங்களை தள்ளி வச்சிடும், அவ்வளோதான். நீங்கள் எப்படி நம்ம குழந்தைகளை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ, நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் எப்படி ட்ரீட் இருக்கிறாங்களோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவனும் உங்களில் ஒருத்தனை தான் இருப்பான். ஓகே, இது ராம்போவை பற்றின விஷயங்கள் நான் ஓரளவுக்கு கிளியர் பண்ணிட்டு நினச்சிட்டேன். கேமரா வேறு ஆஃப் ஆக போகுதுங்க, அதனால தான் நான் கடை கடை கடன் பேசிகிட்டு இருக்கிறேன், வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மீண்டும் அடுத்த சூப்பரான ஒரு வீடியோவில் சந்திப்போம். தம்பி ஜெய்கின் சொல்லியிருக்கேன். ஜெய்கின்.